போலந்து நாட்டில் விண்வெளி பயிற்சிக்கு தேனியை சேர்ந்த பள்ளி மாணவி ஒருவர் தேர்வாகி வசதியுள்ளார். விண்வெளி ஆய்வில் சாதிக்க துடிக்கும் தமிழக மாணவி குறித்த ஒரு சிறு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தை சேர்ந்தவர் தாமோதரன். ஓவியரான இவரது மகள் உதயகீர்த்திகா அள்ளி நகரம் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் வழியில் படித்தார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் மீதான ஈர்ப்பால் விண்வெளித்துறை மீது ஆர்வம் வந்ததாக கூறும் கீர்த்திகா, ஜெர்மனி, போலந்து, நெதர்லாந்து நாட்டின் விண்வெளி வீரர்களுடன் சேர்ந்து விண்வெளி பயிற்சியை பெறவும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் உள்ளதாக தெரிவித்துள்ளார். போலந்தில் நான் போய் ஆஸ்ட்ரோநாட் ட்ரைனிங் எடுக்க போகிறேன். ஸோ வந்து இந்த ட்ரைனிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆஸ்ட்ரோநாட்டுக்கு வந்து என்னென்ன ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்களோ, என்னென்ன கேபிலிட்டிலாம் இருக்குன்னு செக் பண்ணுவாங்களோ, ஸோ எல்லாமே அங்கே பண்ணப்படும். ஆனால் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது, கொஞ்சம் ஹார்டானது, ஃபிசிக்கலாக மென்டலாக ரொம்ப வந்து அதுக்காக ரெடியாகி போகணும். ஸோ வந்து எனக்கு நெக்ஸ்ட் மந்த் அந்த ட்ரைனிங் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்காக விசா ப்ராசஸுக்காக நான் இந்தியா வந்திருக்கேன். இஸ்ரோவின் பல வெற்றிகரமான திட்டங்களை பட்டியலிட்ட கீர்த்திகா சந்திராயன் மற்றும் ஆதித்யான் திட்டங்கள் குறித்தும் தனது பிரமிப்பான பார்வையை பதிவு செய்தார். மூன் அப்படின்றப்போ வந்து அதில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஓகே லிவிங் லிவிங் பாசிபிலிட்டிஸாக ஏதாவது அப்படி இருக்கும். இப்போ ஆதித்யான் அப்படி அந்த ப்ராஜெக்ட் பார்க்குறப்போ அது எந்த மாதிரி ஒரு ரிசல்ட் அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து நம்மளை இமேஜினே பண்ண முடில. ஏன்னா அதுக்கேற்ற அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதோடைய மெட்டீரியல் செலெக்ஷன் தொடங்கி அந்த சேட்டலைட் டிசைனிங் மேனுஃபேக்சரிங் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு இன்னும் வந்து ஒரு இம்ப்ரெஸ்ஸான சர்ப்ரைஸான ஒரு ஒன்றாக தான் இருக்குது. ஸோ நானுமே இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதுக்கான காரியங்கள் தெரிஞ்சுக்கணும்னு. தனது மகளின் கல்வி மற்றும் விண்வெளி ஆய்வு படிப்புக்கு பலரின் உதவிகள் தங்களின் பெரும் சுமையை குறைத்ததாக கூறும் உதய கீர்த்திகாவின் தந்தை தாமோதரன் விண்வெளி ஆய்வுக்கு தேவையான அனைத்து அடிப்படை பயிற்சிகளையும் எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து இப்போ மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் ஷீட்னு அதுக்கு பேர். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் சராசரியாக அவங்க எடுத்த என்னோடய பொண்ணு உதயகீர்த்தி எடுத்த மார்க் வந்து 92%, அதாவது 92.5% மார்க்கு எடுத்திருக்கு. அந்த என்னோடய பொண்ணு படிக்கிற இந்த படிப்பில் இதுவரைக்கும் படித்த மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்கள்லேயே பாப்பா என்னோடய பொண்ணு எடுத்த மதிப்பெண் தான் உச்சபட்சம் அப்படிங்கிற மாதிரி அந்த யூனிவர்சிட்டியில் சொன்னாங்களாம். இது வந்து எங்களுக்கு இன்னொரு வகையில் பெருமையாகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கட்டுரை எழுதி அனுப்பிச்சிட்டு நாங்கள் வந்து அதில் பங்கேற்றா போதும்னு தான் நாங்கள் முதல்ல நினச்சோம். ஆனால் ஒரு வாரம் 10 நாள் கழித்து எங்களுக்கு ஒரு லெட்டர் மட்டும் வந்துச்சு. நீங்கள் வந்து பயிற்சி பரிசுக்கு தேர்வாகியிருக்கீங்கன்னு மட்டும்தான் லெட்டர் வந்துச்சு. பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் முதல் ப்ரைஸ் வாங்கியிருந்தோம். எங்களுக்கு அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளவே முடியல. ஏன்னா ஏதோ அனுப்பிச்சி விட்ருக்குறா, அவ்வளோதான், பங்கேற்றா போதும் தான் நினச்சி அவள் அனுப்பிச்சு. ஆனால் அவளோட கலெக்ஷன்ஸ் அப்படி இருந்துச்சு. அதுக்கான தேடல்கள், அதை தேடி அவள் சப்மிட் பண்ண விஷயத்தெல்லாம் நினைக்கும் போது அவள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பள்ளி காலங்களில் இஸ்ரோ விருதுகளை பெற்றது தன்னை ஊக்கப்படுத்தியதாக கூறுகிறார் உதய கீர்த்திகா. நாசாவுக்கு இணையாக விண்வெளி திட்டங்களை இஸ்ரோ செயல்படுத்துவதை மங்கள்யான் திட்டத்தின் மூலம் உலகம் அறிந்ததாக அவர் தெரிவித்தார். வரும் காலங்களில் பல விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் இஸ்ரோ மேலும் வலிமை பெறும் என்றார். இஸ்ரோ மூலம் முதல் பெண்ணாக தனது விண்வெளி ஆய்வு பயணத்தை மேற்கொள்வேன் என்றும் கீர்த்திகா நம்பிக்கை தெரிவித்தார். இந்த வருஷம் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் மேன் மிஷன் ப்ரோக்ராம் வந்து ஐஎஸ்ஓவில் தான் அனௌன்ஸ் பண்ணலை. பட் இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணுறவனே அது எனக்கு ஒரு பவர் பேக்காக இருந்துச்சு. ஸோ ஒரு ஆஸ்ட்ரோநாட்டாக வெறும் டிகிரி முடிச்சுட்டு வராமல் வேறென்ன குவாலிஃபிகேஷன் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து நான் ரிசர்ச் பண்ணுறப்ப தான் போலாண்டில் இருக்கிற எனக்கு அனலாக் ஆஸ்ட்ரோநாட் ட்ரைனிங் சென்டர் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணேன். ஸோ இந்த ட்ரைனிங் முடிக்கிறப்போ ஒரு ஆஸ்ட்ரோநாட்டுக்குரிய ட்ரைனிங்கும் கேபிலிட்டியும் எனக்கு அது மூலமாக கிடைக்கும். ஸோ வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. நம்ம ஐஎஸ்ஆரில் அப்ளை பண்ணுறப்போ என்னோட அச்சீவ்மெண்ட்டும் நிறைவேறும், இதே நேரத்தில் இந்தியாவோட ஃபஸ்ட் வயம்நாட்டாக போகலாம் அப்படின்றது வந்து எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்குது. விண்வெளி கனவு என்பது அனைவரின் ஆசையாக இருந்தாலும் விடாமுயற்சி, கடின உழைப்பு அவர்களை விண்ணுக்கு உயர்த்தும் என்பது நிதர்சனம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.